السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்களை விட, ஏனைய படைப்புகளை விட கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் படைத்த இறைவன் மனிதர்களை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில், ஹலக்து பியதைய, எனது கரங்களாலே நான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனையவைகளையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஆகு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை மூலம் அனைத்தையும் படைக்க ஆற்றல் மிக்கவர். இதா அராத செய்யுன் ஐயக்கூன் லஹுக்குன் ஃபயக்கூன், ஒரு விஷயத்தை அவன் நினைத்தால், கற்பனை செய்தால் உடனே அந்த கற்பனைக்கு ஆகு என்று கட்டளையிடுவான், அது ஆகிவிடும். அதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஆனால் மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, என்னுடைய இரண்டு கரங்களால் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஒரு கண்ணியம் தானே. இது அல்லாஹ் இன்னும் தெளிவாக சொல்லும் பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்திருக்கிறோம், மனிதர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்றான் அல்லாஹ். ஏனைய உயிரினங்களுக்கு வழங்கப்படாத பகுத்தறிவு வழங்கப்பட்டு சிந்திக்கும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கி அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். ஏண்டா அங்க அவயவயங்களை மறைத்து கொள்ளக்கூடிய, அவுரத்துகளை மறைத்து கொள்ளக்கூடிய அந்த கண்ணியத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றான், ஏனைய உயிரினங்களுக்கு கிடையாது. இப்படி பல விஷயங்களில் அல்லாஹ் மனிதர்களை கண்ணியப்படுத்தி அந்த கண்ணியத்தின் அடிப்படையில் அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு அழகான வழிமுறையை ஏற்படுத்துகிறான். சும்ம ஜஅல்நாக அலா சரியாத்தின், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, பிறகு நாங்கள் உம்மை ஒரு வழிமுறையில் அமைத்திருக்கின்றோம், ஒரு சரியத்தில், ஒரு வாழ்க்கை வழிமுறையில், சரியத்தின் மினல் அம்ர், ஒரு வாழ்க்கை வழிமுறையில் அல்லாஹு தஆலா மனிதர்களை அமைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா இறுதி சமூகத்திற்கு ஒரு வழிமுறையை வழங்குகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்புகின்ற நேரத்தில் கூட, யார் உங்களில் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, அச்சம் இல்லை, பயம் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த வழிமுறை ஒன்றை அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறான். இப்போ இவ்வளவு சிறப்பு எதுக்கு தெரியுமா? இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்து மறு உலகத்திலே, மறுமை வாழ்க்கையிலே, நிரந்தரமான வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக சந்தோஷமாக அவன் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அமைத்து தருகின்றான். இறைவனை நாங்கள் வணங்கி, இறைவனை ஏற்றுக்கொண்டு, இறைவனை நாங்கள் புரிந்து கொண்டு, அவனுக்கு வழிபட்டு, அவனுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழ்வதன் ஊடாக நமது வாழ்க்கையும் நாம் சீராக வாழ்ந்து, நிம்மதியாக வாழ்ந்து, மறு உலகத்திலும் நிரந்தரமாக வெற்றி அடையலாம், சந்தோஷமாக வாழலாம் என்று அல்லாஹு தஆலா அமைக்கிறான். இதுதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யதார்த்தமாக வைத்திருக்கிறான். இதில் முஸ்லிம்களாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், பரம்பரையாக முஸ்லிம்களாக இருக்கிறோம், அது எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியம் தெரியுமா? பல பேருக்கு கிடைக்காத நேர்வழி, பல பேருக்கு சிந்தித்தும் அறிவு இருந்தும் சிந்தித்தும் பெற முடியாத ஒரு வழிகாட்டல், ஒரு நல்வழிப்படுத்தல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இயற்கையாக நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நொடியிலும் கவனமாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இவ்வளோ எல்லாம் செட்டப்பை பண்ணி தான் தோண்டித்தனமாக எங்களை வாழ விட்டுட்டு
நீ நினைச்ச மாதிரி வாழ்ந்து மரணித்தால் நான் உன்னை மன்னித்து விடுவேன், உன்னை சுவனத்தில் நுழைத்து விடுவேன் என்ற ஒரு நிலையில் அல்லாஹ் ஆக்குவானா? இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. ஆனா அடுத்த நிமிஷத்துல நான் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த நிமிஷத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிடும் என்ற ஒரு அச்சத்துடன், யோசனையுடன், கவலையுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முஸ்லிம்களையும் ஏகத்துவ கொள்கையை சுமந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைத்து விஷயங்களிலும் போதிய அளவில் ஒரு அறிவை பெற்றிருக்கிறோம். மார்க்கத்தின் வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் சுவனத்திற்கு செல்வதற்குரிய தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு சுவனத்தை வழங்குவான். இப்படியெல்லாம் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் சிறுக்கு செய்யாத நிலையில் சுவனத்திற்கு நுழைவது அல்லாஹ்வுடைய நியதிதான். அல்லாஹ்வை விதியாக்கி தான் வைத்திருக்கின்றான். ஆனால் மரணிக்கும் நேரத்தில் நாங்கள் கொள்கையுடன் மரணிப்போமா? இந்த மார்க்கத்திலே மரணிப்போமா? இந்த ஏகத்துவத்திலே மரணிப்போமா? அல்லது வழித்தவறி சென்று விடுவோமா என்ற உத்தரவாதம் நம்முடைய கையில் கிடையாது. அதுல யோசனையோடு இருக்கணுமா இல்லையா? நாங்க இப்ப வந்து இந்த கொள்கையில வாழ்றதுனால, தூய இஸ்லாத்தில் நாங்கள் வாழ்வதனால நம்முடைய இறுதி முடிவும் இனிதாகத்தான் அமையும் என்பதற்கு உத்தரவாதம் இருக்கிறதா? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் இதை யோசிக்கணும். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்? நாம் தடம் புரண்டு விடுவோமா? இந்த கொள்கையில் உறுதியாக நிலைத்திருப்போமா? நாம் திசை மாறி சென்று விடுவோமா என்ற பயம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஇன்னமல் அமாலு பிஹவாதிமிஹா, ஒவ்வொரு அமலும் எப்படி தீர்மானிக்கப்படும் தெரியுமா? அதனுடைய இறுதி நிலையை வைத்துதான் தீர்மானிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன? எந்த அமலா இருந்தாலும் இறுதி நிலையை வைத்துதான் தீர்மானிக்கப்படும் என்ற என்ன அர்த்தம்? இந்த நபி மொழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல சொல்றாங்கன்றத உங்களுக்கு விளக்கப்படுத்தினா இந்த செய்தியை நீங்க இலகுவாக புரிந்து கொள்வீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடன் ஹைபர்ல போர் நடத்துறாங்க. இஸ்லாமிய ஆட்சியில ஒரு போர் நடக்குது. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் முஷ்ரிக்கீன்களை, யூதர்களில் யார் இணை வைப்பவர்களாக இருந்தார்களோ அவர்களை தாறுமாறாக தாக்கி கொண்டு யுத்த களத்திலே வீரனாக ஒரு சுறுசுறுப்பான நிலையில் அவர் யுத்தத்தில் இருக்கிறார். இவரை பார்த்து அனைவரும் பாராட்டுகின்ற அளவுக்கு, ஆஹா இப்படி ஒரு வீரன் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய அந்த போர், அந்த போர்க்கலை, அவருடைய அந்த நுணுக்கங்கள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நலரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரஜுலின் யுகாதிலுல் முஸ்ரிகீன வகான மின் ஆலமில் முஸ்லிமீன் கனான் அன்ஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கள் முஸ்ரிகீன்களுடன் போரிடும் அந்த நபரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் மக்கள் மத்தியிலும் ஒரு சிறப்பு பெயரை வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலையில தான் இருக்கிறார். ஆனா ரசூலா சொல்றாங்க, ஃபகால மன் அஹப்ப அய்யன்னுர இலா ரஜுலி மின் அஹலினார், நரகத்தில் ஒருவரை, நரகவாசிகளில் ஒருவரை உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஃபல் யந்துர் இலா ஹாதா, இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு கட்டம்! போர்க்களத்தில் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தில் நடக்கின்ற யுத்தத்தில் சவால்கள், எதிரிகளுடன் நேருக்கு நேர் மோதுகின்ற சவால் மிக்க ஒரு களத்தில் போராடுபவர்களுக்கு கண்ணியம் இருக்கின்றது. அந்த போர்க்களத்திலே அவர் மரணித்து விட்டால் அவரை மரணித்தவர் என்று சொல்லக்கூடாது, கொலை செய்யப்பட்டவர் என்றும் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அவர் ஷஹீதாக்கப்பட்டவர். அவருக்கு கபருடைய வாழ்க்கை கிடையாது, நேரடியாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடுவார். பச்சை நிற பறவை வடிவத்தில் சுவனத்தில் அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார். இப்படியெல்லாம் ஒரு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த போர்க்களத்தில் எதிரிகளை வீரியமாக வீழ்த்தக்கூடிய நபரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி என்று சொல்கிறார்கள் என்றால் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு அந்த நபரை பின்தொடர்ந்து, சஹாபாக்கள் இது என்னதான் இவருக்கு நடக்கும் என்றதை பார்க்கிறாங்க. என்ன நடக்குது? யுத்தத்தில் இருந்தால் வாஸ்தவந்தான், எதிரிகளை வீழ்த்தினார் வாஸ்தவந்தான், கண்ணியமான முறையில் அந்த களத்தில் இருந்து போராடினார் வாஸ்தவந்தான். ஆனால் அவருக்கு ஒரு வெட்டுப்படுது, வால் வெட்டுப்படுது, வேதனையை தாங்க முடியவில்லை. அவர் தன்னுடைய வாளையே நிலத்தில் குத்தி கொண்டு அதனுடைய ஷார்ப்பான இடம் இருக்குமே, ரொம்ப கூர்மையான அந்த நுனியை தன்னுடைய மார்புகளுக்கு மத்தியிலே அப்படியே பாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. தற்கொலை செய்தால்
ஹாலிதன் முஹல்லதன் அபதா. ஹாலிதன் என்றால் நிரந்தரம், முஹல்லதன் என்றால் நிரந்தரமாக்கப்பட்ட, அபதா என்றால் நிரந்தரம்தான். நிரந்தரமாக நிரந்தரமாக்கப்பட்ட நிலையில் என்றென்றும் இருப்பார். சாதாரண நிரந்தர நரகம் இல்லை. அதே வேதனையில் அவர் மரணித்திருந்தால் சொர்க்கத்தில் உலக வந்து கொண்டிருப்பார், கபருடைய வாழ்க்கையும் இல்லை என்ற உத்தரவாதம். ஆனால் இறுதி முடிவு எப்படி ஆச்சு? அவசரப்பட்டுட்டாரு, ஆவேசப்பட்டுட்டாரு, பொறுத்து கொள்ள முடியவில்லை, வலியை தாங்கவில்லை. அந்த நொடி பொழுதில் அவருடைய செயல் அவருடைய தீர்மானத்தை, செயலின் தரத்தை மாற்றி விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல் அப்த லயஅமலு ஃபீமா யரன் நாஸு அலா அமல் அஹ்லில் ஜன்னா. ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குரிய அமலை செய்யக்கூடிய ஒருவராகவே மக்களால் பார்க்கப்படுவார்கள். வஇன்னஹு லமின் அஹ்லின் நார், ஆனால் அவர் ஒரு நரகவாசியாக இருப்பார். வயஅமலு ஃபீமா யரன் நாஸு அமல் அஹ்லின் நார், இன்னொருவர் நரகத்துக்குரிய அமல் போலே செய்து கொண்டிருப்பார். வஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, ஆனால் அவர் சொர்க்கத்தில் இருப்பார். காரணம் என்ன தெரியுமா? வஇன்னமல் அமாலு பிஹவாதிமிஹா, செயல்கள் அமல்கள் அதனுடைய இறுதி நிலையை கருத்தில் கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன. காலாகாலமாக செய்து வருகின்ற நன்மைகள் கூட கடைசி நிமிஷத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவில் மாறிடும், அழிந்துவிடும். அப்போ நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும். இப்போ தௌஹீத் கிடைச்சிருச்சு, ஏகத்துவத்தில் வாழ்கிறோம் என்று மார்த்தட்டி கொண்டு வாழ முடியுமா? அடுத்த நிமிஷத்தில் எப்படி இருக்க போகிறோம்? அடுத்த நிமிஷத்தில் என்ன நடந்துருமோ? தடம் புரண்டு விடுவோமோ? கொள்கை போயிருமோ? இஸ்லாத்துக்கு மாற்றமான முடிவை எடுத்து விடுவோமோ? குறைந்த பட்சம் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவை பற்றி தப்பான எண்ணம் வந்து விடுமோ? சொல்ல முடியாது. என்ன சந்தர்ப்பங்கள் நாங்கள் முகங்கெடுக்கின்ற பிரச்சனைகள் சவால்கள் வருகின்ற நேரத்தில் வார்த்தைகள் தடுமாறும், உள்ளம் தடுமாறும். அந்த நேரத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அதுதான் வழிகாட்டுறாங்க. ஏன் தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, யுபாசு குல்லு அப்தின் அலாமா மாத்த அலைஹி, ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார். உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான், ஹஜ்ஜில தல்பியா சொல்லப்பட்ட நிலையில் மரணித்தவர் தல்பியா சொல்லப்பட்ட நிலையில் எழுப்பப்படுவார். இதுதானே வீதி, இது தெரியும் தானே? இந்த மாதிரி எழுப்பப்படுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. வேறொரு செய்தியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் அன்ன பில்லாஹி அஸ்ஸவஜல், உங்கள யாரும் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹுவை பற்றி நல்ல எண்ணம் இல்லாமல் மரணித்து விடாதீர்கள். கடைசி நிமிஷத்தில் கூட சக்கராத்துடைய வேதனையை தாங்க முடியாம கூட நம்முடைய உள்ளத்தில் தடுமாற்றம் வந்துடக்கூடாது, அல்லாஹை பற்றி தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ எச்சரிக்கிறாங்க. எங்களுக்கு வர இந்த பொருளாதார நெருக்கடியில் எத்தனை பேருடைய ஈமான் பறிப்போயிருக்கும் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் தற்கொலை முடிவு எடுத்தாங்க சிந்திச்சு பாருங்க. முஸ்லீம் சமூகத்தில் குறைவா இருக்கும், முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பொருளாதார நெருக்கடி தான் காரணம். சக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, ஆனால் தாங்க முடியல, எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். தன்னுடன் தன்னுடைய குழந்தைகளையும் சேர்த்து தற்கொலை செய்து கொள்ள வைக்கின்றான். அப்ப மனுஷனுடைய நிலை ஒரு சாதாரண பிரச்சனையில கூட இறுதி முடிவு மாறுது பாத்தீங்களா? அவ முஸ்லீமா இருந்தாலும் அதுல கவனமாகவே இருக்க வேண்டும். கடைசி நிமிஷத்திலையும் நம்முடைய முடிவு மாறிவிடக் கூடாது. நாங்கள் நிறைய பணிகள் செய்து கொண்டிருப்போம், அல்லாவினால் பொருந்தி கொள்ளப்படுகின்ற அளவிற்கு பணிகள் செய்வோம். அவங்கவுங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு தரத்தில் செய்வாங்க தானே, சமூக பணிகளை செய்வாங்க, இபாதத்துகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் இதெல்லாத்தையும் நினச்சி என்ன யோசித்துக் கொள்வாங்க தெரியுமா? நாங்கண்டா சொர்க்கத்துக்கு அப்படி இப்படி ஆண்டு இருக்கிறோம், டிக்கெட் ரெடி, சொர்க்கவாசி தான். சிலவங்கள பேச்ச பார்த்தா சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி அட்வான்ஸா லைசன் எடுத்த மாதிரி இருக்கும். உண்மையிலே அவர் தஹஜ்ஜத் தொழுகையை கூட தொடர்ச்சியாக தொழக்கூடியவராக இருப்பார். சுபுஹுடைய வக்தில 40-50 வருஷமா கண்டினியூவா இமாம் ஜமாத்தோட தொழக்கூடியவராக இருப்பார். ஒரு வக்தை கூட அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், இழக்க மாட்டார், கைவிட மாட்டார். தொடர்ச்சியாக தொழுகையில் அவர் கவனமா இருப்பார், குர்ஆன ஓதுவார், இவ்வளவு அமல் எல்லாம் செஞ்சு வருவார். அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? நான் சரி, அல்ஹம்துலில்லா, நான் வந்து நிறைய அமல் செஞ்சுட்டேன், நான் சொர்க்கத்துக்குரிய ஒரு நிலையில தான் இருக்கிறேன். இந்த நிலையில தானே அவுளியாக்களும் உருவாக்கி கொள்றாங்க. முஸ்லிம் சமூகத்தில் கூட உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுடைய கால்களில் பிறர் விழுகிறார்கள் என்றால் இந்த 21 நூற்றாண்டில் இப்போ கூட நமக்கு பார்க்க முடியுமா இல்லையா? மகான்களாக தங்களை தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் கபிரஸ்தானங்களை வைத்து அவற்றில் வழிபாடு நடத்தப்பட வேண்டும் என்று கருதப்படுகின்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க.
அப்ப என்ன நினைக்கிறாங்க? அவங்க மோட்சம் அடைந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மோட்சம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவையில் ஒருவர் இருந்தார். கான மின்னா ரஜுலுன் மின் பனி நஜ்ஜார், பனி நஜ்ஜாருடைய குலத்தை சேர்ந்த ஒருவர் இருந்தார். கத் கரா அல் பக்ரத வஆல இம்ரான், அவர் சூரா பக்ராவை படித்திருக்கிறார், ஆல இம்ரானை படித்திருக்கிறார். சஹாபாக்கள் கூட ஒரு நபரை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்க. அவர் பக்ராவை படித்திருக்கிறார், ஆல இம்ரானை படித்திருக்கிறார். எங்கள்ல ஒருத்தரை வந்து வர்ணிக்கிறதா இருந்தா, அவர் ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறார், இன்ஸ்டாகிராம்ல இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இதான் நம்முடைய அளவுகோல். குர்ஆனை இத்தனை தடவை பார்த்திருக்கிறார், குர்ஆனில் இப்படி அறிவு இருக்கிறது, இப்படி வரைவிலக்கணம், இப்படி ரெக்கமெண்டேஷன் யாருக்காவது போகுதா? போகாது. சொல்லவும் வெக்கம், குர்ஆனோட நம்மளை இழுத்து பேசிடாதீங்க, அதுக்கு நமக்கு ரொம்ப தூரம். குர்ஆன்ல இரண்டு அட்டைகளுக்குள்ள எது இருந்தாலும் எங்கிட்ட கேள்வி கேளுண்டு மார்த்தட்டி தைரியமாக நெஞ்சு நிமிர்த்தி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறோமா? நம்ம மத்தியில் இருக்கிறோமா? பயம், எதையாவது கேட்டா, எங்கேயாவது கேட்டா, வாசிக்காத ஒரு வசனத்தை கேட்டுட்டா, என்ன வாசிக்கிறது இல்லையே. ஆனா இந்த நபரை கூட எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு, அவர் பக்கராவை ஓதி இருக்கிறார், ஆல் இம்ரானை ஓதி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வகான யக்துபுலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி வஹியை எழுதக்கூடியவராக இருந்தார். வஹி, அல்லாஹ்வுடைய வஹியை எழுதியவர். சாதாரண ஒரு தரமா? ஆலிம்களுக்கெல்லாம் ஆலிம் தான் அப்படி பார்த்தா, அல்லாமான்னு சொல்லுவாங்க, குத்துபுல் அக்தா வேண்டுவாங்க, மிகப்பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞராக சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒருவர் தானே. வஹியை எழுதக்கூடிய தகுதி என்றா சாதாரண தகுதியா? அவர் எப்படி மனசில் அவரை வச்சுக்கொண்டு இருந்திருப்பார்? நம்மள ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறாங்க. வஹி எழுதுற தகுதி கூட நமக்கு இருக்குது. அந்த காலத்திலேயே எழுத்தறிவு இருந்தாலே பெரிய தகுதி தான். அதுல வஹி எழுதுற தகுதியை கொடுத்தா இவ்வளவு ஸ்டாண்டர்ட். அவர் என்ன செய்கிறார்? ஃபந்தலக ஹாரிபன் ஹத்தா லஹிக பி அஹ்லில் கிதாப், அவர் அப்படியே இந்த மார்க்கத்துட்டு போய் வேதக்காரர்களோட சேர்ந்து கொள்றார். உடனே என்ன பண்ணுவாங்க வேதக்காரர்கள்? அவனோட பழக்கம் என்ன தெரியுமா? இங்க இருந்து யாராவது அங்க போயிட்டு சேர்ந்த உடனே பெருமை அடிச்சுக்கொள்வான். பாத்தீங்களா, முகமது கிட்ட இருந்த ஆளு இப்ப நம்ம கிட்ட வந்துட்டாரு, அப்ப அவர் பலவீனம், ஆள் மாறினோடனே பலவீனம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் கட்சி தாவுறதை வச்சு பலம் பலவீனம் எல்லாம் பேசிடாதீங்க, எல்லாமே தாவி கொண்டு தான் இருப்பான். இது வந்து மார்க்கம் தாவுறது. இவர் தாவின உடனே வேதக்காரர்கள் பார்த்தீர்களா, அவர் வகி எழுதினவர், சாதாரண ஆளா, எப்படி கண்ணியமாக இருந்தவர், அவரே மாறிட்டாரு. பலவீனம் இருக்குது உங்க பக்கத்தில், வீக்னஸ் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறை சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன பண்றான் தெரியுமா? இவர் ஒரு சபையில் வேதக்காரர்கள் மத்தியில கண்ணியப்படுத்தப்பட்ட நிலையில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது அவட கலத்தை முறிக்கிறான் போகுது. அவருக்கு அல்லாட சாபம் இறங்குது. ஏன்னா சாதாரண வேலையா பார்த்தது அல்லாஹ் எப்படி கொண்டாந்து தூக்கி வைக்கிறான் ஒரு இடத்துல, வஹி எழுத வைக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தானே, அந்த கண்ணியத்தை பாதுகாக்க தெரியாம. இதெல்லாம் குர்ஆன்ல கூட சொல்லுவான், சிலருக்கு நாம் அத்தாட்சிகளை வழங்குவோம், அவங்க இந்த உலகத்தை நோக்கி என்ன செய்வாங்க, சாய்வார்கள். அவங்களுக்கு உதாரணம் நாய் என்றுவான், அல்லாஹ் நாயை போன்றவர்கள், தூக்கினாலும் அப்படி அணைச்சு கொண்டாலும் நாக்கை தொங்க விடும், கல் எடுத்து துரத்தி அடிச்சாலும் நாக்கை தொங்க விடும், அதுக்கு வித்தியாசம் விளங்குமா? அல்லாட அருள் கிடைச்சேன்னு சொல்லி ஒன்றும் வித்தியாசம் விளங்குதுல, நாய் போல. அப்படிப்பட்டவர்கள் ஒருவனாக கூட இவன் இருப்பான், அதனால தான் மாறுறான். அல்லாஹ் அருள் செய்தும் அந்த அருளை பாதுகாக்க முடியவில்லை, இறுதி தருணம் மாறுகிறது. மௌத்தா போற நேரத்தில் வேதத்தை வஹியை எழுதியவர் வேதக்காரர்களோட சேர்ந்து முஷ்ரிக்காக மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்த அவர் முஸ்லிமாக மரணித்திருந்தார், அவரை நாங்கள் நபித்தோழர் என்று சொல்லியிருப்போம். ஆனால் இன்று நபித்தோழர் என்று சொல்ல முடியாது, காரணம் அவர் முர்த்ததாகி மரணிக்கின்றார். வேதம் எழுதியவர் கூட முர்த்ததாக மரணிக்கலாம், அடுத்த நிமிஷம் மாறும், அல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறான். அவரை புதைக்கி ராலையில வந்து பார்த்தா இரவுல புதைச்சிட்டு போவாங்க, காலையில வெளியே, திரும்ப இரவுல புதைச்சா திரும்ப காலையில வெளியே, மூணு தடவை நடக்குது, ஏழாம வெளியில வச்சுட்டு போறாங்க, அவிஞ்சு நாசமா போட்டு இப்படி எல்லாம் இழிவுபடுத்துறான். அப்ப எந்த நேரமும் ஒருவனுடைய இறுதி தருணம் மாறலாம், இந்த அச்சம் இருக்க வேண்டும். நாங்கள்லாம் தௌஹீதுல மார்க்கத்துல குர்ஆன் சொன்னால ரொம்ப தெளிவா இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க, கடைசி நிமிஷம் மாறிச்சண்டா, எல்லாருக்கும் சொல்றேன்னா, எங்க எல்லாருக்கும் தான், எந்த நிலையில எப்படி ஆகும் என்று தெரியா. எப்பயுமே அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக பயந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஐயுவல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், வலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லிமும், முஸ்லீம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள்.
நீ நம்பிக்கை கொண்டிருக்கலாம், அல்லாஹ்வே மறுமைய வேதங்களை நபிமார்களை இறுதி நாளே விதிய நம்பிக்கை கொண்டவரை பார்த்து தான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்ன்றான். அல்லாஹ்வை நம்பினாலே ஏகத்துவம் இருக்குதுன்னு அர்த்தம், சிறுக்கு இல்லைன்ற அர்த்தம். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிட்டீங்க சரி, ஆனா செயல் நல்லா இருக்கணும், கடைசி நிமிஷத்திலே மாறிடக்கூடாது, கட்டுப்பட்ட நிலையில இருங்க, தப்பான எண்ணத்தோட மரணிச்சிடாதீங்க, இந்த மார்க்கத்திலே மரணிச்சிருங்க என்று அல்லாஹ் சொல்றான். இதை யாரெல்லாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா, கடைசி நிமிஷம் நல்லதாக மாற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலாவிடம் பல பேர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரையச்சத்தின் எடுத்துக்காட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகின் அடையாளம், இரையச்சத்தின் எடுத்துக்காட்டு தான் அவங்க. அவங்க தானே அழகு, அழகா இருந்து வாலிபனா இருந்து ஆட்சி அதிகாரம் பெற்று அந்தஸ்து பெற்று வாய்ப்பு பெற்று ஒரு ஆணுக்கு தேவையான அனைத்து விதமான பண்புகளும் அனைத்து விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் பெற்ற யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி தெரியுமா, அவர் சொல்றார் பாருங்க, ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்கி, இறைவா எனக்கு நீ ஆட்சியை வழங்கிவிட்டாய், அதிகாரமும் இருக்கிறது. அல்லம்தனி மின் தாவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுகின்ற அந்த ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லருள், வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனே, அந்த வழியே ஃபி துன்யா வல்லாகிறா, இந்த பூமியிலும் இந்த துனியாலும் மறுமையிலும் நீதான் எனக்கு வழியாக பாதுகாவலனாக இருக்கிறார். தவஃபனி முஸ்லிமன் வாழ்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாகவே மரணிக்க செய்துவிடு. அவர் கேட்கிறார், நான் முஸ்லிமாகவே மரணிக்கணும். ஒரு நபி அல்லாஹ்வுடன் வஹியுடைய தொடர்புடன் இருந்த ஒருவர், அல்லாஹ்வினால் பாதுகாப்பு பெற்ற ஒருவர், அவர் சொல்கிறார், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமாகவே மரணிக்க செஞ்சிரு யா அல்லாஹ். ஒரு நபியுடைய நிலை இப்படி என்றா நாங்க எம்மாத்திரம் எந்த நிலையில இருப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயில் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இலா ரஃபீக்கில் ஆலா, கண்ணியமான உயர்வான தோழனிடம், கண்ணியமான உயர்வான தோழனிடம் இரண்டு பேருடைய வேதனையை சக்கராத்தில் அனுபவித்துக் கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வார்த்தையாகவும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், உயர்வான கண்ணியமான என் தோழன், என் ரப்புல் ஆலமீனிடம் நான் செல்ல வேண்டும், என் ரப்புல் ஆலமீனிடம் செல்ல வேண்டும், என் இறைவனிடம் செல்ல வேண்டும். இப்படிதான் இருக்கணும். என்ன வேதனை, என்ன கஷ்டம், நாங்க தொழுந்த தாஜத்துக்கு கிடைச்ச பரிசா அப்படின்னு சக்கராத்துல நினைச்சிட கூடாது. நினைச்சோம் முடிஞ்சிருச்சு கதை, அல்லாஹ் அப்படியே மறுபக்கத்துக்கு மாத்திடுவான். இந்த ஒரு நிலையை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். சூனியக்காரர்கள் யார் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடன் போட்டி போட வந்தார்களோ அவர்கள் கூட அந்த போட்டியில தோல்வி அடைஞ்சி மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் இருப்பது சூனியம் அல்ல, அது சத்தியம் என்பதை விளங்கிய பிறகு உடனடியாக அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா, ஃபிரௌனிடம் சொல்கிறார்கள், வமா தன்கிமு மின்னா இல்லா அன் ஆமன்னா பி ஆயாத்தி ரப்பினா, நீ எங்களை தண்டிக்கிறியா, மாறுக்கால் மாறுக்கை வெற்றியா, நமது இறைவனுடைய சான்றுகளை நம்பியதற்காக செய்கிறாய், பரவாயில்லை செய்து கொள். லம்மா ஜாத்னா, இறைவனுடைய அத்தாட்சிகள் எங்களிடம் வந்ததற்காக அதை நம்பியதற்காக எங்களை தண்டிக்கிறாயா, நீ தண்டித்துக் கொள். ரப்பனா அஃப்ரிகா அலைனா சபரன், இறைவா எங்களிடம் பொறுமையை பொழியச்சை, மழை பொழியிற மாதிரி பொறுமையை பொழியச்சை. என்ன போதாது, தண்டனை அனுபவிக்கும் போது இப்ப நாங்க மார்க்க பிரச்சாரத்தில் இருக்கிறோம், இறுதி முடிவு எப்படி ஆகுமோ தெரியா. கொழும்புல சொல்லுவாங்க வட்ட பூஜாவல் கிடைக்கும், பொறித்தல் கூட்டல் கழித்தலுடன் கிடைக்கும். அப்ப அந்த கிடைக்கும் பொழுது அந்த டைம்ல ஆஹா மாட்டிக்கொண்டமே மாட்டிட்டோமே, இதுக்காடா இவ்வளவு காலம் பாடுபட்டோம், எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறானே, எங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லையே, எங்களுக்காக வாதிடுறதுக்கு யாரும் இல்லையே, இது இந்த மார்க்கம் உண்மையா, இப்படி வந்துடக்கூடாது. அந்த டைம்ல என்ன வரணும், தண்டனை அனுபவ தண்டனை தருவான், அதை அனுபவிக்கும் போது அல்லாஹ் கிட்ட யாரெல்லாம் பொறுமையத்தால அந்த டைம்ல பொறுக்க முடியாதுதான். என்ற அடி வரும்போது கோடாரியால தலையை கொத்தும் பொழுது கம்பால தெக்கே தெக்க பொள்ளெடுத்து அடிக்கும் பொழுது பொறுமை வராது, கத்ததான் நினைக்கும், கதறதான் நினைக்கும், தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அந்த நேரத்தில் இறைவா பொறுமையை நீ கொஞ்சம் தந்துடாதே, அப்படி மழை பொழிகிற மாதிரி பொழியவை சொல்லிட்டு முஸ்லீமாகவே மரணிக்க செய்து விடு என்ற அடிப்படுற அடியில வார்த்தைகள் எல்லாம் மாறிடக்கூடாது. இது இருக்கணும். இப்ப மார்த்தட்டுவோமா நாங்கெல்லாம், சரி கேரண்டிட் வாரண்டிட் எல்லாம் சர்டிபிகேட் எடுத்தவங்க மார்த்தட்டி கொள்வோமா, மார்த்தட்டி கொள்ள முடியுமா, முடியாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
இன்னர் ரஜுல லயஹமலு ஸமனு தவீல் பி அமலி அஹலில் ஜன்னா. ஒரு மனிதன் நீண்ட நெடுங்காலன் சொர்க்கத்துக்குரிய அமல்களையே செய்து கொண்டு வருவான். நீண்ட நெடுங்காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அஸ்மன தவீல், நீண்ட காலம் அமல் செய்கிறான் சொர்க்கத்துக்குரிய அமல். சும்ம யுக்தமுலஹு அமலுஹு பி அமலி அஹலின்னார். ஆனால் என்ன செய்வான் தெரியுமா? அந்த நீண்ட நெடுங்கால அமல்களை எப்படி முடிப்பான் தெரியுமா? நரகத்துக்குரிய ஒரு அமல் ஒன்று மூலமாக முடித்து விடுவான். நீண்ட நெடுங்காலம் சொர்க்கத்துக்குரிய அமலை செஞ்சுட்டு அதை முடிப்பான் எப்படியா? நரகத்துக்குரிய அமல். அதனால் அவன் என்ன ஆகுகின்றான்? நரகவாதி ஆகுகின்றான். அதே போன்று ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமலை நீண்ட நெடுங்காலம் ஒருவன் செய்து கொண்டு வருவான். ஆனால் சொர்க்கவாசிக்குரிய ஒரு அமலை செய்து அவனுடைய அமல் முடிந்து விடும். இப்ப நீங்க நரகத்துக்குரிய செயல் செய்கிறவனை பார்த்து நரகவாசி என்ன சொல்லேருமா? இவன் தான் நரகவாசி தான் சிலவங்க சொல்லுவாங்க. இவன் தான் நரகத்துக்குரியவன் சொல்லுவாங்க. சிலவங்களா பார்த்து இவன் தான் ஒரு சொர்க்கவாசியா இருப்பார் அந்த அளவுக்கு அமல் செய்கிறார். ஒருத்தனுக்கும் கேரண்டி இல்லை. ஏடா இறுதி யுக்திமெண்டா அது முடிக்கிற சீல், ஹத்தம் என்றை சீல் பண்றது, ஹத்தம் ஹத்தம்ன்றுவாங்களே சீல் வைக்கிறது, முடிஞ்சு முடிக்கிறது. இந்த முடிக்கிற டைம்ல எப்படி அமல் வருது? சொர்க்கத்துக்குரிய அமலா நரகத்துக்குரிய அமலா? இப்ப நீங்க ஜும்மாவில் இருக்கிறீங்க, சொற்பொழிவை கேட்கறீங்க, ஜும்மாவை பாலாக்கி கொள்ளல, உரிய நேரத்தில் தொழுறீங்க. இப்ப நீங்க உங்களோட அமல் இப்ப எந்த அளவில் வந்து நிற்குது? சொர்க்கத்துக்குரிய அமல். வெளியில போகும்போது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அடுத்த செகண்ட்ல என்ன நடக்குமோ தெரியாது. அப்போ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் சொர்க்கத்துக்குரிய அமல், சொர்க்கத்துக்குரிய அமல், சொர்க்கத்துக்குரிய அமல் என்றே இருக்கணும். ஏன் தெரியுமா? சிலவங்க தொழுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, அவனுடைய எண்ணத்தில் என்ன இருக்கு தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் 1ஆம் தேதியிலிருந்து சிகரெட்டை நிப்பாட்டுவேன், நான் சிகரெட்டை நிப்பாட்டுவான். எப்படி? இப்படி நேராக வைப்பானே தவிர வாயிலிருந்து நிப்பாட்ட மாட்டான். சிலவங்க எல்லாம் ஓகே, கொஞ்சம் இசை கேட்கறது, மியூசிக், மெல்லிசை, துள்ளிசை இல்லை, துள்ளிசைக்கு தானே ஆடணும், ஆட இயலாது, மெல்லிசை. இசை ஹராம், ஹராமான நிலையில் இருக்கிறது, ஆனால் கேட்பான். அது எப்போ நினைப்பான்? அடுத்த ரமலான்லேருந்து அதை இல்லாமல் கொள்றோம். திருந்திரத்துக்கு காலம் போடலாமா? இந்த செய்தி படி எந்த நிமிஷம் மாறும் என்று தெரியா, மரணம் எந்த நிமிஷம் வரும் என்று தெரியா. எல்லாம் தவறு செய்தவங்க தான், எல்லாம் மலக்குமார்களாக இருக்கிறோம். ரசூலா சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் அப்படியே தியானத்தில் மூழ்கியிருந்தால் மலக்குமார்கள் வந்து முசாஃபா செய்வாங்க உங்களுக்கு. அந்த நிலையில் யாரும் இல்லை, யாரும் தூய்மை 100% இல்லை. வலா துசக்கு அன்புசக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள். உவா அளவு விமணித்தக்கா, அல்லாவுக்கு தெரியும் இணையச்சம் உள்ளவன் யாருண்டு. எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்குது, திருந்தி கொள்ளணும். 10 இருந்தால் அது 9 ஆக்கணும், அதை 8 ஆக்கி கொள்ளணும், 7 ஆக்கி கொள்ளணும், அப்படியே படிப்படியாக வரணும். ஆனால் 1-2 நின்று கொண்டு தான் இருக்கும். ஆனால் திருந்த முயற்சி செய்யணும். அந்த முயற்சி என்பது எப்போ தெரியுமா? நாளைக்கு, நாளண்டைக்கு, அடுத்த வாரம் வட்டியோட தொடர்பில் இருப்பாங்க. இப்போ பத்தகி வீடு கொடுக்கறது சாதாரணமாக நடக்குது தானே. கொழும்புல வீடு வாடகைக்கே இல்லை, பத்தகி தான் இருக்குது. வீட்டு ஓனர் வந்து வாங்கி கட்டுற இடங்கள் அதெல்லாம், தன்னோட வீடையும் கொடுத்து அவன் வந்து குத்தகைக்கு விடுவான். எப்படி குத்தகை? வீடை சும்மா கொடுத்து எடுக்கிற காசை ரிட்டர்ன் கொடுத்து வாடகை என்ற பேரில் ஒரு பொடி சல்லி கொஞ்சம் எடுத்து உண்மையான வாடகை எடுக்காம இப்படி நஷ்டப்படுறது, நஷ்டப்படுற தொழிலையே இது வட்டி தான், இது வட்டி என்றதுல சந்தேகம். சாதாரணமாக நடக்கும். இந்த குத்தகைக்கு எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, வேற வழி இல்லாமல் எடுக்கிறோம், இன்ஷால்லாஹ் இந்த முறை எடுத்தோன்னே அடுத்த முறையிலேருந்து எடுக்க மாட்டோம், திருந்திரத்துக்கு நாள் போடாதீங்க, அடுத்த நிமிஷம் நீங்கள் மரணித்து விடலாம். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் யோசித்து எங்களோட விஷயங்களில் முடிவெடுத்து கொண்டு வாழணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நிமிஷம் நல்லா அமைகிறதுக்கு சில ஷார்ட்கட் வழிமுறைகளை சொல்லித்தரான். நம்மாக்களுக்கு வந்து குறுக்கு வழியும் தேடுவாங்க தானே, எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்க முடியாது, அப்படி போனஸ் வழிமுறைகள், குறுகிய வழிமுறைகள், அப்படி சொர்க்கத்தை அடைகிறதுக்கு வழிகள் இல்லையா, இப்படியெல்லாம் தேடுவாங்க. ஏன்னா எந்த நிமிஷம் எப்படி இருப்போம்னு தெரியா, ஏதாவது கடைசி நிமிஷம் பாதுகாப்பாக அமைகிறதுக்கு வழி இருக்குதா இல்லையான்னு யோசிப்பார்கள். அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, முதல்ல படுக்கிற நேரம், என்னங்கட கண்ட்ரோல் இல்லாமல் போகிற டைம் தானே, தூங்குகிற நேரத்தில் உயிர் போச்சண்டா, என்ன நிலையில் மரணிக்கிறோமோ அந்த நிலையில் எழுப்பப்படுவோம். அப்போ தூங்குகிற போது நல்லவர்களாகவே கேரண்டி பண்ண நிலையில்
நாங்க மரணிக்க வேண்டும் என்று சொன்னா ரசூல் அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க. என்ன தெரியுமா? இதா அதைத்த மல்ஜாக்க, நீங்க வந்து படுக்கைக்கு செல்பவர்களாக இருந்தால் ஃபத்த வல்லா உலுவக்க லி சலாத்தி, தொழுகைக்கு உலு செய்தமாய் உலு செய்து கொள்ளுங்கள். சும்மல் தஜ அலா சிக்கிக்கல் ஐமணி, பிறகு உங்களோட வலது கையை உங்களோட வலது அந்த கன்னத்தில் வைத்து கொண்டு நீங்கள் ஒரு பக்கமாக சாய்ந்து விடுங்கள். சும்மா குல், பிறகு சொல்லுங்கள், அல்லாமு அஸ்லம் து வஜ்ஹி இலைக், இறைவா என்னுடைய முகத்தை உனக்காக வேண்டி நான் கட்டுப்படுத்தி கொண்டேன். வ ஃபவ்வல் து அம்ரி இலைக், என்னுடைய காரியங்கள் எல்லாம் உனக்காக நான் சரணடைந்து எல்லாத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். வல் ஜஹத்துல் அஹ்ரி இலைக், என்னுடைய முதுகை உனக்காக வேண்டி நான் சாய்த்து விட்டேன். ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக், உன்னிடம் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் ஆர்வத்துடன் நான் இதை செய்கின்றேன். லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக், போக்கிடம் தப்புமிடம் ஒதுங்குமிடம் உன்னிடம் தவிர வேறு இடம் இல்லை. அல்லாஹும் ஆமந்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த, நீ அனுப்பிய நீ இறக்கிய வேதத்தை நம்பிவிட்டேன். வ நபி கல்லதி அர்சல்த, நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிவிட்டேன் என்று சொல்லி இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த துவாவை ஓதிய நிலையில் பயின் முத்த மின் லைலத்திக்க, நீ இந்த நிலையில் உன்னுடைய இரவில் மரணித்து விட்டால் ஃபஅந்த அலல் ஃபித்ரதி, நீ இயற்கையான மார்க்கத்திலே மரணித்து விட்டவராக கருதப்படுவாய். சின்னொரு துவா தான். என படுக்கைக்கு செல்லும் போது சொர்க்கத்துக்குரிய அமல் செஞ்சு போவோமா நரகத்துக்குரிய அமல் செஞ்சு படுக்கைக்கு போகிறோமான்னு தெரியல, கலப்படமாக இருக்கும். இதை ஓதிட்டு போனீங்கண்டா, ஆனால் சிறுக்கு இருக்கக்கூடாது. இதை ஓதிட்டு போனீங்கண்டா உங்களோட இரவு நீங்கள் மறைக்கின்ற அந்த தருணம் எப்படி அமையுமாம், அலல் ஃபித்ரா, நீங்கள் இயற்கையில் மரணித்து விடுவீர்கள், தீனுல் இஸ்லாத்தில் மரணித்து விடுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தத்தக்கல்லமு பிஹி, ஆனால் இந்த வார்த்தை தான் நீங்கள் இரவுல பேசுகிற கடைசி வார்த்தையை ஆயிக்கணும். இதெல்லாம் ஓதிட்டு மேலெல்லாம் தடவி கொண்டு அந்த குல்சூராலாம் வந்து தடவி கொள்வாங்க தானே, கடைசியான இந்த வார்த்தையை ஓதிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் அங்கிட்டு போடி என்று சொல்லக்கூடாது. கடைசி வார்த்தை அது இருக்கணும், இதுதான் இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களோட இரவு நல்ல ஃபித்ராவான இரவாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் ரசூலா சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து காலையில் ஒரு மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக இருப்பார். அப்படி ஒரு ஜமான் வரும், இருள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கும் அந்த ஜமான். அந்த நேரத்தில் யார் நல்லவன் கெட்டவன் என்றது மாறிடும், அடிக்கடி மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் சொர்க்கத்துக்குரியவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா, ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை ஓதுங்க. என்னது? சையதுல் இஸ்திஃபார். சையதுல் இஸ்திஃபார்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இஸ்திஃபார் செய்வதற்குரிய மிக முக்கியமான துவாவாக கருதப்படுகின்ற ஒன்று. அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அப்துக்க வான அலா அஹதிக்க வஹதிக்க மஸ்தத்தாத்து என்று ஒரு துவா வரும். இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்கன்னா, வமன் காலஹா மின் நஹாரி மூக்கினன் பிஹா ஃபமாத்த மின் யௌமிஹி, யார் ஒருவர் பகல்ல ஓதி அந்த பகல்லையே அவர் மரணித்து விடுவாரோ, கபிலா யும்சிய சாயங்காலமாகுவதற்கு முன்பாக மரணித்து விடுவாகோ, ஃபவ்வ மின் அகலில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் இருப்பார். யார் இரவுல ஓதி காலை விடுவதற்கு முன்பதாக மரணித்து விடுவாரோ அவர் சொர்க்கத்தில் இருப்பார்னு நபிசல்லாம் சொல்கிறாங்க. மூமினா காஃபிராக மாறி குழப்பம் நிறைந்த காலத்தில் தான் நாங்களும் வாழ்கிறோம், எந்த டைமில் ஈமான் போகும் என்ன தெரியா. அப்படிப்பட்ட நிலையில் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதிக்கோங்க, நீங்கள் சொர்க்கவாதியானது உத்தரவாதமாக பெறப்படுவீர்கள். அடுத்ததாக நபிசல்லாம் சொல்கிறாங்க இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னு சொன்னால், மரண தருவாயில் சிலவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போய் லாயிலாக இல்லல்லான்றதை சொல்லி கொடுக்கணும். ரசூலா சொல்கிறாங்க, லக்கினு மௌத்தாக்கும் லாயிலாக இல்லல்லா, மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு லாயிலாக இல்லல்லாவை சொல்லி கொடுங்கள். அங்கே போயிட்டு கொண்டு லாயிலாஹா இல்லல்லான்ட்டு எல்லாரும் அல்கா பண்ணக்கூடாது, திக்ர் பண்ணக்கூடாது. என்ன சொல்லணும்? லாயிலாஹ இல்லல்லா என்று சொல்லுங்கள், லாயிலாஹ இல்லல்லா என்று சொல்லுங்கள் என்று சொல்லணும். இப்படி சுத்தத்தமிழ்லே சொல்ல தேவையில்ல, லாயிலா இல்லல்லா சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அந்த லாயிலா இல்லல்லான்ற வார்த்தையை சொல்லணும். ரசூலா சொல்றாங்க, மன்கான ஆகிர கலிமத்திஹி லாயிலாஹ இல்லல்லா இந்தல் மௌத்தி தஹலல் ஜன்னா, யார் ஒருவர் மரணிக்கின்ற நேரத்தில் கடைசி வார்த்தையாக லாயிலா இல்லல்லா அமைகிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் உண்மையான தல்கீன். தல்கீன் தல்கீன் என்றாங்களே, இந்த தல்கீன்ன்றது உண்மையான தல்கீன், அது இதுதான் தல்கீன். இதை செய்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. தல்கீன் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அடக்கின போற கபர்ல இருந்து எக்ஸாமுக்கு ஆன்சர் சொல்லி கொடுக்குறது. இறைவன் யார் என்று கேட்டால் இதை சொல், உன்னுடைய வேதம் எது என்று கேட்டால் இதை சொல். அது இல்லை தல்கீன். உண்மையான தல்கீன், சக்கராத்தில் இருப்பவருக்கு லாயிலா இல்லல்லா சொல்லுங்க. சில மரண
வீடுகளுக்கு சென்று ஜனாசா வீடுகளுக்கு சென்று சக்கராத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லாயிலாயெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்களே, வீட்டில் இருக்கிறவங்க துள்ளி குதிக்கிற மாதிரி இப்போவே மௌத்தாக்காதீங்க, இப்போ தான் 65 வயசு அவருக்கு, இன்னும் வாழ இருக்குது, இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறார், என்ன சாதனை படைக்க போகிறார் உலகத்தில் இதை சொல்லி கொடுக்கணும். வெக்கப்படக்கூடாது, இதில் எல்லாம் அச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க, வெக்கப்படாமல் இதை சொல்லி கொடுங்க. அவருடைய இறுதி தருணம் சொர்க்கத்துக்குரியதாக மாறும், அதுதான் நமக்கு தேவை. இப்படி சில வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. எனவே இதை படிப்பினையாக வச்சுக்கோங்க, கடைசி நிமிஷம் மாறலாம், நாங்கள் செஞ்ச தியாகங்கள் எல்லாம் பாழாகிடக்கூடாது. எங்களை இந்த தாவா பயணம் அல்லது நாங்கள் செஞ்ச மார்க்க பணிகள் அல்லது நாங்கள் ஏகத்துவத்தில் வாழ்ந்தது, நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்தது வீணாக போய்விடக்கூடாது. அதற்காக வேண்டி ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் சிந்தித்து சிந்தித்து நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும், அது சொர்க்கத்துக்குரிய செயலாகவே ஆக்கிக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் கடைசியாக மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையில் நாங்கள் மரணித்தால் மறுமையில் கண்டிப்பாக நிரந்தரமான வெற்றியை அடைந்து விடுவோம். அத்தகைய நல்ல வெற்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.